சர்ச்சைக்குண்டாக இருக்கிற அந்த பீப் சாங் பற்றி ஒரு பாடலாசிரியராக அவங்களோட கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் அது திட்டமிடாத ஒரு தடுமாற்றம் நடந்திருக்கிறது, அவ்வளவுதான். அது வந்து அது இவ்வளோ பெருசாக வரும்னு அவங்களும் நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த வார்த்தை தவறானது என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. அதை மறுபடியும் வராமல் பார்த்துக்கொள்வது என்பதுதான் நல்ல படைப்பாளிகளுக்கு அழகு. அதை கண்டிப்பாக நான் உட்பட சின்பு உட்பட எல்லாருமே அதை மறுபடியும் திருத்திக்கணும். இது யா எந்த சமூகத்துக்கும் எதிரானதாக இல்லை. ஏதோ ஒரு தடுமாற்றம் நடந்திருக்கிறது, அது திட்டமிடாத தடுமாற்றம். எனவே அது இனி வந்து நடக்காமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பு மிகச்சிறந்த படைப்பாளன், மிகச்சிறந்த நடிகன், மிகச்சிறந்த கலைஞன். அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை. அவ்வப்போது ஏதாச்சும் ஒரு சர்ச்சைக்குள்ளே மாட்டிக்கிறது அவருடைய தலையெழுத்தாக இருக்குது. அதனால் வேண்டி இப்போ கூட பார்த்திங்கன்னா இது ஒரு மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய விஷயத்தை ஏதோ ஒரு தடுமாற்றத்தில் இழுத்து விட்டுட்டார், அது பெருசாகிடுச்சு. எனவே இது இனி நடக்காமல் இருப்பதற்கு நம்ம எல்லாருமே வந்து அதை முறைப்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய ஆவணமாக இருக்கணுமே தவிர, அதுக்காக வேண்டி இதுக்கான பதிலை நீங்கள் சிம்புக்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்க முடியாது. ஆனால் நிச்சயமாக வந்து இதற்கு முன்பு இது மாதிரி நிறைய வந்திருக்கிறது. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நாங்கள் பதிவு பண்ணுறேன். சில பெண் கவிஞர்கள் ஆண் பெண் உறுப்புகளை பச்சை பச்சையாக சொல்லி கவிதை எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகங்களை எல்லாம் கொண்டு வந்தோன்னு நினச்சிங்களேன், நாமெல்லாம் இருக்கவே முடியாது. அப்படியெல்லாம் இருக்குது. இப்போ யாரையும் எதற்கும் நான் விமர்சனத்துக்கு இழுக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவரவர்கள் அவர்களுடைய இடத்துல நியாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர, சமூகத்தோடைய சந்தைக்கு வரும்போது தான் இது விமர்சனமாகிறது. தெரிஞ்சோ தெரியாமலோ சிம்பு வந்து சமூகத்தின் சந்தையில் உச்சியில் இருக்கிறார். அதனால் இது பெருசாகிட்டு இருக்கு. இனி அது நடக்காமல் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். பாடலாசிரியர் அசோசியேஷனில் இது பற்றி எதுவும் முடிவுகள் எடுக்கணும்? இல்லை, அப்படி இல்லைங்க. எல்லா பேருமே வந்து அந்த வார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் எல்லாருமே வந்து ஏற்கனவே அறிக்கை விட்டுருக்கோம். அதுக்காக வேண்டி சிம்புவுக்கு எதிரானதில்லை. இந்த எங்களுடைய போராட்டம் கூட சிம்புக்கும் அனிருத்தனுக்கும் எதிரானதில்லை. அந்த வார்த்தைக்கு எதிரானது சமூகத்துக்கு ஆதரவானது, அவ்வளவுதான். டீப் சாங் பற்றி பேச மாட்டேன் சார், ஏன்னா அது வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு அவமானம். அது சிம்பு வந்து எல்லாருக்கும் வந்து வேலை இல்லாமல் ஒரு ஃபேஸ் இருக்கும். நான்லாம் வந்து 9 வருஷம் கேமராவை பார்க்கல, பேசாமல் இருக்க வேண்டியது. அதுக்கு போய் இப்படி கேவலப்படுத்திக்கிறது, நான் ஏதாவது சொன்னால் தப்பாக இருக்கும். நான் தூக்கி வளர்த்த பையன். நாங்கள் வந்து ஒரு டிவியில் வந்து ஒரு செட்டப்பாக சண்டை போட்டோம், அது இன்னும் அதுக்கு அது பேசிக்கிறேன். பட் இது வந்து ஸ்டூப்பிங் டூ லோ. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆண்களுக்கு வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேன் எவ்வளோ சொல்கிறனும் சரி சொல்கிறேன். ஆண்கள் வந்து பெண்களை வந்து குறை சொல்கிறது, அவங்க ஏமாத்துறாங்க, அவங்க நல்லா இல்லை, ஏன்டி இப்படி துரோகம் பண்ணுறீங்க, ஏன்டி இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்கள. அது நிறைய பேர் அது வந்து ஆமாம் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. இல்லை இல்லை, ஆம்பளையும் தப்பு பண்ணுறாங்க, பெண்களும் தப்பு பண்ணுறாங்க. ஸோ அதையே வந்து எத்தனை நாள் அண்ட் அதை வந்து அந்த மற்ற வரிகளாக நல்லா இருக்குது. அது வந்து இது எப்படியாவது வந்து மக்கள் வந்து இதை பற்றி பேசணும், இது ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக. பேட் டேஸ்ட்.